வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்துடும். இந்த வந்து பரண் மேல் அமைத்து ஆடு வளர்ப்பு மற்றும் வந்து மேய்ச்சல் முறையிலே ஆடு வளர்க்குறாரு. இவர் நிறைய ரகங்கள் வச்சு வளர்க்குறாரு. என்னென்ன ரகங்கள் வச்சு வளர்க்குறாரு, எப்படி வளர்க்குறாரு, இந்த ரகங்கள் வளர்க்கப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பேச இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா நீங்க எத்தனை வருஷமா நீங்க வந்து ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க 5 வருஷமா வளர்க்குறங்க. 5 வருஷமா வளர்த்து 5 வருஷமா இந்த ஆடு வளர்க்குறங்க. இந்த ரகங்கள் வளர்க்கறதுக்கு என்ன காரணம்? நல்ல வெயிட் கெயின் அதிகமா இருக்குங்க. வெயிட் கெயின் அதிகமா இருக்குங்க. ஆமாங்க. சரி, கறி நல்லா இருக்குமா? கறியில நல்ல டேஸ்ட்ங்க. நம்ம நாட்டாடு கறி மாதிரியே இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி சரிங்க. நீங்க வந்து என்னென்ன ரக ஆடுகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க தலச்சேரி, போயர் கிராஸ், சுருவி, கருவளி, ஜோஜத்தை, 5 ரகம் வச்சிருக்கேங்க. 5 ரகம் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. இந்த சுரோலி அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க, இந்த ஜோகத் அது மாதிரி சொல்லி இருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த ரக ஆடுகள் எல்லாம் வட இந்திய ஆடுகள் தானே? எல்லாம் வட இந்திய ஆடு தாங்க. இது நல்ல மாசத்துக்கு நல்லா 4 கிலோ பெருக்குதுங்க வெயிட்டு. ஒரு மாசத்துக்கு வந்து 4 கிலோ வெயிட் கெயின் வருதுங்க. சரி சரி சரிங்க. அதை வளர்க்கறது வந்து வெயிட் கெயினுக்காக தான். வெயிட் கெயின் வெயிட் கெயின் நல்லா தரமா லாபம் வருது. சரி சரிங்க. இப்ப இந்த ஆடு வந்து நீங்க எப்படி வாங்கிட்டு வரீங்க? நார்த் இந்தியா நெட்டாவே ஆர்டர் பண்ணி வர வைக்கிறேங்க. சரி சரிங்க. ஒரு முறை ஆர்டர் பண்ணி வாங்கினாங்கன்னா எவ்வளவு வரும்? ஒரு முறை ஆர்டர் பண்ணா நாங்க 50 குட்டி ஆர்டர் பண்ணுவோம். சரி சரி. வாங்கி நாங்க செட்டுக்கு வச்சுக்குவோம். ஒன்னு ரெண்டு பேர் விவசாயம் கேக்குறவங்களுக்கு கொடுப்போம். சரி சரி. எங்களால முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்போம். சரி சரி சரிங்க. இப்ப வந்து நீங்க வந்து பரண் மேல அமைச்சு வளர்க்குறீங்க, மேய்ச்சல் முறையிலயும் வளர்க்குறீங்க, எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? பரண் மேல இருக்கிறது மழை நாளையில எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சரி. ஆட்டுக்கு எந்த நோவும் வராது, நல்லா இருக்கும். தரையில வந்து நம்ம மேய்ச்சல் சத்தினார மேய்ச்சல் வந்து அதுக்கும் காலாத்தியா இருக்கும், ஃப்ரீயா இருக்கும். அதுக்குதாங்க மேய்ச்சல் முறை. அதனால மேய்ச்சல் முறை வச்சு. ஆனா இந்த ஆடு வந்து என்ன ரகத்தை சார்ந்தது, என்ன வகையை சார்ந்தது? இது சுரோகி ரகத்தை சார்ந்ததுங்க. சரி சரிங்க. அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க பாக்கலாம். இது வந்து 6 மாசத்து குட்டிங்க. சரி. 35 கிலோ வெயிட் இருக்கு. சரி. கெடா நல்லா பெருக்கும். அதுக்கோசரம் தான் இது. சரிங்க. இது எத்தனை மாசம் வரைக்கும் இது வச்சிருந்தா எவ்வளவு வெயிட் கெயின் வந்து? ஒரு வருஷத்துல நாங்க 60 கிலோ கொண்டு வந்துருவோங்க. இந்த ஒரு ஆடு வந்து 60 கிலோ வந்துருங்க. 60 கிலோ தாராளமா வந்துருங்க. சரி சரி சரி. இப்ப வந்து எத்தனை கிலோ இருக்குதுன்னு சொல்லி? 30 கிலோ இருக்குங்க. 30 கிலோ இருக்கு. ஆமாங்க. இது எத்தனை மாசம் குட்டிங்க? 5 to 6 மாசத்துக்குள்ள இருக்குங்க. சரி சரி சரிங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அதிகமா போகுதுங்களா? மூவிங் இருக்குங்களா? இருக்குங்க. மூவிங் இருக்கு. குட்டி கேக்குறவங்களும் கொடுக்க முடியல. அவங்க குட்டி கேக்குறாங்க, நம்ம கிட்ட இல்லையே. இப்ப வந்து தாயாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்களா? தாயாடு குட்டியும் இருக்கு. குட்டியும் இருக்கு. ஆமாங்க. சரிங்க. எதை வச்சு இந்த ரகம் சொல்ல வரீங்க நீங்க? சுரோகின்னு சொல்றதுக்கு என்ன வச்சு சொல்றீங்க? சுரோகி இந்த காது வாட்டுங்க. இந்த மூஞ்சி ஷேப்பு. சரி. இந்த முதுகு துண்டு வளைவு வரணும். சரி. இந்த பேட்ச் வரணுங்க. இந்த கலர் வரணும். இந்த கலர் வரணுங்க. சரி சரி. இது இருந்தா சுரோகி ஆடு. ஆமாங்க, சுரோகிங்க. கிராஸுக்கு வராதுங்க. ஓ, இது கிராஸ் வராது. ஆமா, கிராஸுக்கு வந்து இந்த வளைவு வராது. அந்த இதெல்லாம் வராதுங்க. சரி சரி. ஆனா இந்த ஆடு வந்து எந்த வகையை சார்ந்தது? இது குஜிரி ரகம். ஒரு சரிங்க. இது வட இந்திய ஆடு தான். சரி சரிங்க. பால் திறன் அதிகம். நல்லா குட்டி வெயிட் கெயின் அதிகமா பிறக்கும். பிறக்கும் போதே குட்டி இது 4 கிலோ 4.5 கிலோ பிறக்குங்க. சரி சரி சரிங்க. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க பாக்கலாம். இது எதை வச்சு குஜிரி அது மாதிரி சொல்றேன்? இது இந்த மூஞ்சி இந்த கலர் தாங்க வரும். சரி. காது நல்லா பட்ட காது வரும். சரி. இது இந்த முதுகு சேப்பு மட்டமா தான் நம்ம ஒரு நம்ம ஆடு மாதிரி. சரி சரி சரிங்க. இது வந்து இப்ப நம்ம சேலம் கருப்பாடு அது மாதிரி சொல்றாங்க இல்லைங்களா? விளையாடு அது மாதிரி நார்மல் தான் இருக்குங்க. சரி. மூஞ்சி சேப்பு வரும், இந்த கொம்பு வாட்டம் நல்லா வரும். ரெண்டாவது காது நல்லா பட்ட காது, மடி ஃபுல்லா வருங்க. சரி சரி சரி. நல்லா பால் திறன் அதிகம் உள்ளது. சரி சரி. ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டி போடுங்க? ஒரு ஈத்துக்கு 2 குட்டி போடுங்க. 2 குட்டி போடும். ஆமாங்க. 2 போடும், 3 போடும். நம்ம தீனி வைக்கிறத பொறுத்தாங்க. இதுக்கு முன்னாடி சுரோகின்னு ஒரு ஆடு பார்த்தோம், அது எத்தனை ஒரு ஈத்துக்கு வந்து எத்தனை குட்டி போடுங்க? 2 போடுறது 4 குட்டி போட்டுருக்குங்க. குட்டி தலைச்சம் மட்டும் கம்மியா போடும். தலைச்சம் போக ஒண்ணுதாங்க போடும். தலைச்சம் போக ஒண்ணுதான் போடும். ஒரு ஆடு 2 போட்டுச்சுங்க. சரி சரி. அது இருக்குங்க. சரி சரி சரி. இப்ப வந்து இது வந்து நல்ல கறிக்கு உகந்ததுங்களா? கறிக்கு உகந்தது. எல்லாமே நம்ம நாட்டாடு மாதிரி இருக்கு. சரி சரிங்க. நீங்க வட இந்திய ஆடுகள் எல்லாம் நிறைய வளர்க்குறீங்களே, வளர்ப்பதற்கு காரணம் என்னங்க? பால் திறன் அதிகங்க, குட்டி வளர்ச்சி நல்லா வருதுங்க. அதுக்குதாங்க. நம்ம கிளைமேட் அது ஒத்து வருதுங்களா? ஒத்து வருது. வந்து புதுசுல கொஞ்சம் மாற்றம் வரும், அதை கொஞ்சம் பேஸ் பண்ணிட்டா சரியாயிருங்க. சரியாயிருது. ஆமாங்க. அங்க வந்து வெயில் பாலைவனத்துல தாங்க மேயுது. இங்க வந்து நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர் கரெக்டான வெயில், கரெக்டான குளிர்தாங்க. அதனால இது வந்து கரெக்டா இருக்குதுங்க. ஆமாங்க. ஆனா இந்த ஆடு வந்து எந்த வகையை சார்ந்ததுங்கண்ணா? இது கருவளிங்கிற ஒரு ரகங்க. இது சரிங்க. இது வட இந்தியா பிரீடு தாங்க. சரி சரி சரி. இது நல்லா இருக்குங்க. சரிங்க. இது எத்தனை மாசம் குட்டிங்கண்ணா? இது 3 மாசத்து குட்டிங்க. இது 3 மாசத்து குட்டி. ஆமாங்க. சரி சரி. 20 கிலோ இருக்குங்க வீட்டு. 20 கிலோ இருக்குங்களா? 20 கிலோ இருக்குங்க. சரி சரி சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் வந்து இது வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம் நம்ம?
அதுவும் இல்லாம இது ஒரு ஈத்துக்கு எத்தனை குட்டி போடும்? இது ரெண்டு போடுதுங்க. இது இப்பதான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கோம். சரி சரி சரி, இது சாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கோம். சரி, நல்லா இருக்கு சொல்லி இருக்காங்க, அதனால இதை எடுத்திருக்கிறேங்க. சரி சரி, இது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா வெள்ளாட மாதிரி தான் தெரியுது. ஆமாங்க. ஆனா நீங்க வேற ஏதோ பேர் சொல்றீங்க. இல்ல, இது அங்க அங்க தெரியாதாங்க, கருவலின்னு ஒரு ரகம். இது ஓ கருவலின்ற ரகம். இது வந்து அந்த பக்கம் இருக்கிற, அந்த பக்கம் இருக்கிறதுங்க. ஆனா இப்ப கையில வச்சிருக்கிறது என்ன வகையை சார்ந்தது, என்ன ஆடு ரகம்? இது தலைச்சேரி போயர் கிராஸுங்க. சரி சரி சரிங்கண்ணா. இது போடும் போது தலைச்ச குட்டியே மூணு குட்டி போட்டுச்சுங்க. சரி சரி சரிங்கண்ணா. இது நல்லா வக்குலிங்க, நல்லா போயர் வெயிட் கெயின் நல்லா வரும். இது வெயிட் கெயின் நல்லா வரும். ஆமாங்க, இது நம்ம தென்னாப்பிரிக்கா பீரியடுல கிராஸ், தலைச்சேரியும் போயரும் கிராஸ். ஓ சரி சரி சரிங்கண்ணா. இதுங்க இது வந்து கிராஸ், தலைச்சேரியும் வச்சிருக்கீங்களா? தலைச்சேரியும் வச்சிருக்கேங்க. தலைச்சேரியும் இருக்கு. ஆமாங்க. சரி, அதுவும் சேம் டைப் தானே இல்ல அது வேற மாதிரி? அது நல்லா ஒரு பியூர் வெயிட்டுங்க. ஒரு பியூர் வைட். ஆமா, பியூர் வைட்டா இருக்கிறதெல்லாம் தலைச்சேரிங்க. ஆமாங்க. சரி சரி சரி, இது போயர்னா வந்து இந்த பேட்ச் வருங்க, ஃபுல்லா வந்துருந்தா ஒரிஜினல் போயரா இருக்கும். இது கிராஸ். இது கிராஸ். இது என்ன வெயிட் வருங்கண்ணா? ஒரு இது கிடாலாம் ஒரு வருஷத்துல 70 கிலோ 80 கிலோ கொண்டு வரலாங்க. இது பொட்டாடு. சரி, பல்லு இப்பதான் விழுந்திருக்கு. சரி சரி, 47 கிலோ இருக்குங்க. ஆனா இப்ப நீங்க கையில வச்சுட்டு இருக்கிறது என்ன? இதெல்லாம் ஒரிஜினல் தலைச்சேரி, கேரளா பிரீடு. கேரளா பிரீடு. இதனுடைய தாயகம் வந்து கேரளா தாங்களா? பூர்வீகம் கேரளாங்க. சரி சரி சரிங்க. இது நல்லா பால் வளம், மூணு குட்டி நாலு குட்டி போட திறன் உண்டு இதுக்கு. சரி சரி, இதுக்கு எவ்வளவு வெயிட் கெயின் வரும்னு சொல்றேன்? இது நார்மலா ஒரு 50 கிலோ வருங்க. 50 கிலோ வரும். ஆமாங்க. சரி சரி சரிங்க. அது தீனி கொடுக்கறத பொறுத்து 50 கிலோக்கு மேலே வரும். நார்மலா தீனி கொடுத்தாலும் 50 கிலோ வெயிட். சரி சரி சரி, அந்த மாதிரி வருதுங்க. இது நல்லா குட்டி நாலு குட்டி மூணு குட்டி போடுங்க. சரி சரி, நாலு குட்டி மூணு குட்டி போடுறது பால் ஃபுல்லா இருக்குங்க. வணக்கம். வணக்கம். இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நீங்க என்னென்ன ரக ஆடுகள் வச்சு வளர்க்குறீங்க, அதை எப்படி வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லியிருந்தீங்க. அருமையா இருந்தது பதிவு. நீங்க வந்து இந்த பண்ணை வந்து யாராவது வைக்கணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யவோ இல்ல ட்ரைனிங் கொடுக்கவோ உங்களுக்கு டைம் இருக்குமா? டைம் இருக்குங்க. நாங்க தரமான ஆடா கொடுப்போம். அவங்க வந்து கேக்குறதுக்கு தகுந்த மாதிரி தரமான குட்டியா கொடுப்போம். சரி, அவங்களுக்கு என்ன ஆலோசனை கேக்குறாங்களோ அதுபடி நாங்க கூறுவோம். எங்க ஆலோசனைப்படி நல்லா இருக்கும். செட்டு போட்டு அமைச்சு கொடுக்க முடியும் உங்களால? குட்டிகள் கொடுத்து அவங்களுக்கு செட்டு குட்டி கொடுத்து சப்போர்ட் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ண முடியும். ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. உங்களுக்கு எந்த ரகம் வேணாலும், சுரோகி ஒண்ணு இருக்கு, கருவலின்னு ஒரு ரகம் இருக்கு, ஜோஜத் இருக்கு, அடுத்தது குஜிரின்னு ஒரு ரகம் இருக்கு, போயர் கிராஸ்ல இருக்கு, தலைச்சேரி இருக்குங்க. சரி, எல்லா ரக ஆடுகளும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா ரக ஆடும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, எல்லா ரகத்திலும் குட்டி கேட்டா நாங்க நம்ம கிட்ட இல்லைனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அரேஞ்ச் பண்ணி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்றதும் நாங்க மெயினா பண்ணி கொடுக்குறோங்க. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மகிழ்ச்சி. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.